எம்ஜிஆர் யாருக்கு சொந்தம் என்கிற ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது பலரும் உரிமை கொண்டாடுகிறார்கள் என் நெஞ்சிலே எழுகிற கேள்வி இன்றைய அதிமுகவின் எடப்பாடியார் ஆட்சி எம்ஜிஆர் வழியில்தான் நடைபோடுகிறதா என்பது இவர்களுக்காவது அவர் உண்மையில் சொந்தமா என்பது எம்ஜிஆர் காலத்தில்தான் பெரியாருடைய நூற்றாண்டு விழா வந்தது அதை சிறப்பாக அவர் கொண்டாடினார் அவருடைய ஆட்சி கொண்டாடியது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல பெரியார் முன்வைத்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறை உண்மையாக்கினார் அரசு ரீதியாக அதை அமுல்படுத்தினார் சட்டபூர்வமாக்கினார் அதனால தான் இன்றைக்கு அது புழக்கத்தில் இருக்கிறது அப்படி ஒரு நற்காரியத்தை பெரியாருக்காக செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் இன்றைய எடப்பாடியாருடைய ஆட்சியில் அந்த பெரியார் அவமதிக்கப்பட்டார் சர்வசாதாரணமாக அவருடைய சிலைகள் அவமதிப்புக்கு ஆளாயின செய்தது யார் என்றால் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக அதனுடைய தலைவர்கள் அதை சார்ந்திருக்கக்கூடிய பரிவாரங்கள் என்ன செய்தார் எடப்பாடியார் அவர்கள் மீது கடுமையான சட்டபூர்வ நடவடிக்கை எடுத்தாரா வெறும் வாய்ப்பேச்சுத்தான் அதற்கு எதிர்ப்பு கண்டிப்பு அல்லது கண் துடைப்பு நாடகம் போல் பெரியாருடைய அண்ணாவினுடைய மற்றொரு மிக முக்கியமான கோட்பாடு சமூக நீதி இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு முப்பத்தோரு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக உயர்த்தியவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி ஆனால் இன்றைக்கு இடஒதுக்கீடு படுகிற பாட்டை எண்ணி பாருங்கள் தாளம்படுமோ தரிபடுமோ என்கிற நிலைமைதான் மோடி ஆட்சியின் கீழ் நம்மிடமிருந்து மருத்துவக் கல்விக்கான இடங்களை எடுத்து கொண்டு போகிற மோடி அரசு மத்திய அரசு அதில் நம்மவர்களுக்கு ஓபிசியினருக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு அந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இல்லை என்கிறது என்ன செய்ய முடிந்தது எடப்பாடியாரால் ஆக சமூகநீதிக்கு தொடர்ந்து அவர்கள் துரோகம் இழைத்து வருகிறார்கள் நீட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்று ரெண்டு மசோதாக்களை நிறைவேற்றி அதை கூட அவர்களால் மத்திய அரசை ஏற்க வைக்க முடியவில்லை படுதோல்வி நீட்டு வந்துவிட்டது நீட்டு என்பது நவீன தீட்டு ஆகவேதான் மிகப்பெரிய போராட்டம் எழுச்சி நீட்டுக்கு எதிரான அந்த மக்கள் விழிப்புணர்ச்சி அதை பார்த்த பிறகுதான் ஒரு ஏழரை சதவீத உள் ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு என கொண்டு வந்தார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடுமையான வேறுபாடுகள் அரசியல் ரீதியாக ரெண்டும் தான் பிரதான கட்சிகள் ஆனால் அப்பொழுதும் எம்ஜிஆர் அறிவித்தார் இந்தி திணிப்பு அதை கண்டிப்பதை பொறுத்தவரை எதிர்ப்பதை பொறுத்தவரை திமுகவும் அதிமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கி போல செயல்படும் என்று பகிரங்கமாக அறிவித்தார் அந்த எம்ஜிஆருடைய ஆட்சி என சொல்லுகிற அதிமுக எடப்பாடியார் எவ்வளவு சர்வசாதாரணமாக இன்றைய தினம் இந்தி திணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது தடுக்க முடிந்ததா இந்தி திணிப்பு மட்டுமாக சமஸ்கிருத திணிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது தடுக்க முடிந்ததா இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் எடப்பாடியாருக்கு இந்தியில் கடிதம் போடுகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் இதே தமிழ்நாட்டில் அரசு தொலைக்காட்சியிலே பொதுகையிலே சமஸ்கிருதத்தில் செய்தி சொல்லுகிறார் எதையும் இவரால் தடுக்க முடியவில்லை அவர் மாநில உரிமைக்காக போராடினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆனால் இவர் மாநிலத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும் வகையில் ஒரு மாநில முதலமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சரை வரவேற்க விமான நிலையம் போய் காத்து கிடந்தார் ஆகவே இவர்கள் எம்ஜிஆரை இவர்கள் கூட சொந்தம் கொண்டாட முடியாது அதுதான் இன்றைய நிலைமை மக்கள் மனதில் இப்பொழுதும் எம்ஜிஆர் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன் கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என பாடினார் அந்த அளவுக்கு கலை உலைகளும் வாழ்விலும் ஆட்சியிலும் குறிப்பாக இந்த நியாய விலக்கடைகள் மூலமாக அந்த நியாய விலக்கடைகளுக்கே வேட்டு வைப்பது மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மூன்று வேளாண் திட்டங்கள் வேளாண் சட்டங்கள் அது உண்மையிலே விவசாய சட்டங்கள் அல்ல விவசாய விரோத சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் அந்த சட்டங்களை ஆதரித்தவர் எடப்பாடியார் இன்றைக்கு ஆதரித்து பேசி கொண்டிருக்கிறார் அதை ஆதரித்த கட்சி அதிமுக அந்த அதிமுக எப்படி எம்ஜிஆர்டி சொந்தம் கொண்டாட முடியும் என கேட்கிறேன் அவருக்கு இவர்கள் நினைவஞ்சலி செலுத்தலாம் அவர்களுடைய சமாதிக்கு சென்று இவர்கள் மரியாதை செலுத்தலாம் ஆனால் அவருடைய கொள்கைகளுக்கு இவர்கள் சமாதி கட்டிவிட்டார்கள் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் வருகிற தேர்தலில் அதிமுகவுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு